ஒன்றாம் கிளாஸில் படிக்கும்போது அந்த உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. வாழ்க்கையை இந்த நீராளும் கடவுளத்தான் பாட்டு பண்ணாங்க, வாழிய சென் தமிழ் வாழ்க நற்றமிழ்னு சொல்லுவீங்க. நாங்கள் படித்தது வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் வாழ்க, அதுதான் எங்கள் பாடப்புஸ்தகத்தில் உள்பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு நாலாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு கணக்கு போடுறேன், இது யாராவது போகிற கொடுத்தா பாக்கெட் காசுக்கு கொடுக்குறேன், கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய், கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய், ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் பிழைகள் அப்படிம்பாரு. இதுக்குள்ள மோட் முடிச்சிருக்கீங்க கொண்டபுரம் தலையை பழக்கம். இதையெல்லாம் நாங்கள் வந்து நாலாம் கிளாஸ் படிக்கும் போது போட்டோம். நீங்கள் போகிறப்பட யார் சொன்னாலும் அந்த 1000 ரூபா கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 3 பேர் இருக்காங்க, ஒன்று மேனகாவோட அம்மா மேத்ஸ் டீச்சரு, திருநெல்வேலி நெய்வேலியில் ஒரு 2 கொடுத்தாங்க, அது யாரும் கேட்டால் அவர் மேத்ஸ் டீச்சர் 2 எல்லாம் வயசான வெள்ள முடியோட அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்காக 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க, யாராவது வாங்கின சந்தோஷம். கால் அரைக்கால் காசுக்கு நாலு அரைக்கால் கத்திரிக்காய், ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய், இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 4ஆம் கிளாஸ் இருந்து சூழ்பள்ளிக்கு டபுள் ப்ரொமோஷனில் போனேன். ஒன்று அங்கே ஹெட்மாஸ்டர் விவரமான நாள், தம்பி சின்ன பண்ணா எஸ்எஸ்எல்சிங்கிற 11வது வகுப்பு 2 பாட்டு படிக்கிறியா இல்லை ஒழுங்காக 5ஆம் கிளாஸ் படித்து வரையா அப்படின்னா, ஐயா அப்படின்னா எஸ்எஸ்எல்சி படிக்கிறது 15 வயசு முடிஞ்சுக்கணும், நீ 4 வருஷம் 14 வயசு நிற்பேன், அப்போ ஒரே படிப்பு 2 வாட்ச் படிக்கணும், அவ்வளோ பெரிய லோடு 11வது, அது திரும்ப படிக்கிறேன் ஒழுங்காக போடான்னு சொல்லி 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்தேன். அப்படியெல்லாம் படித்தேன், படிச்சுட்டு அப்புறம் நானும் காற்று சொன்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு. அதாவது 28 சம்மர் இங்கிலீஷில் நாங்கள் 6ஆம் கிளாஸ் தான் ஏபிசிடி படித்தோம், ஒன்று 2 அடுத்த மர்ச்சண்டாக பெரிய வந்து 7ஆம் கிளாஸ் வந்துடும், டெஸ்டரையிலேருந்து 8 வந்து ஒன்றுமே தலையில் சுற்றிடும், ஆனால் சூப்பராக வேலை மட்டும் பண்ணுவேன். 28 சம்மரி மொத்தம் இருக்கும் எஸ்எஸ்எல்சியில், 28 சம்மரி மொத்தம் இருக்கும், 26 பைகாட்ட சொல்லுவேன் எப்படி அந்த காலத்துலையே, 28 சம்மரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பைகாட்ட பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணால் கூட வாஜியாக என்னையா வாஜியா மார்க்கே போட மாட்டானுங்கப்பா, இப்போதான் தங்கம் எவ்வாறு இந்த பிள்ளைக்கு 200 செட்டுமே பாம்பு. இப்போ கல்யாணி கிழங்க எங்கள் காலத்து எந்த கோடீஸ்வரர் கொம்பனாக இருந்தாலும் 100 மார்க் மாறுந்தே கிடையாது, சொல்ல சொல்லுங்க அவளை 100 என் கணக்கிலேருந்து எதிர போட்டால் ஏதோ எழுத்து போனால் இருந்து மார்ஜின் தாண்டி எழுதிட்டேன், இங்கு கொட்டிடுச்சு ஏதோ காலம்னு சொல்லி 1 மார்க் குறைப்பான் தவிர 100 மார்க் எங்காவது யாருமே வாங்க கிடையாது. நான் முக்கிய மனப்பான்மை படித்தேன், 546 மார்க் தான் வாங்கினேன். இதை உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். அது முடித்த ஓவிய கல்லூரி வந்தேன், ஓவிய கல்லூரி முடித்தேன், அப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் செயல்படுத்துவீங்க, திரும்ப ஊர் பக்கம் போனேன். அந்த ஊர் பக்கம் ஒரு 1ஆம் கிளாஸ் வாத்தியார் பார்க்கணுமேனு போனேன், அவரை பார்த்தா விவசாயம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு காந்தியவாதி, உச்சி குடுமை வச்சிருப்பார், 6 அடி ஹைட் இருப்பார், சைவம் தான் சாப்பிடுவார், மாட்டு பாதம் சாப்பிடுவார், பிடிவாதமாக வாழ்ந்தாள். போனோடனே என்னுடைய சொந்த பேர் பால தண்டபாணி, தண்டபாணி பாப்பா மலை மாதிரியெல்லாம் ஏமாத்திடுச்சு, காடுகளெல்லாம் எதுவும் விளைய மாட்டேங்குது, மாடுகளும் தீவனம் இல்லை விற்றுட்டான், கிணறு வட்டப்பாளையாக இருக்குது வெட்ட முடியாது, நானுக்கிட்டு செத்து போகிறான்னு தோணுது, தற்கொலை பண்ணிக்கிறான்னு தோணுது, நீ என்ன பண்ணுறேன், ஒரு 10 அடி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வா அப்படின்னாரு. ஒன்றும் புரியல எனக்கு, போடா 10 அடி ஒரு காட்டு குடிச்சு நடந்துட்டோம் அப்படின்னாரு. எதுக்கு ஐயா அப்படி சொல்கிறான்னு யோசனை பார்த்து டக்குனு, ஐயா நான் ராமபுராணம் இல்லை, அந்த பூமி அகலியும் இல்லை, என் பாதப்பட்டு சுத்தமாக இருக்குன்னு, ராமாயணம் நான் தானே சொல்லி கொடுத்தேன், எனக்கே சொல்கிறேன், வாழ்க்கைக்கு நம்பிக்கை அடிப்படை விஷயம் தான்டா, போடா நீ போயிட்டு வந்தாரு. செருப்பு கட்டி விட்டு கண்ணு தண்ணியோட ஒரு 100 அடி போயிட்டு திரும்பி வந்தேன். ஒரு 6 மாதம் ஆச்சு பாத்தியார் எப்படி தான் திரும்பி ஒரு நாள் போனால், டே தண்டவாடி வாடா வாடா வாடா, உன் பாதப்பட்ட நேரம் எல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டேன், பாப்பாய்க்கு ஒரு 2 லட்சம் ரூபா பேங்கில் போட்டேன், ராம்போதிக்கு 2 லட்சம் போட்டேன், எனக்கு 2 லட்சம் நல்லா கிடையாது. ஒரு சாதாரண பையன், 40 வருஷம் அடிக்கூட படித்த பையன் மேலே ஒரு வாத்தியார் எப்படியெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்துக்கிறார். இங்கே அருமை ஸ்ட்ரீட்டில் கேட்ரிங் சென்டரில் ஒரு 20-10 வருஷம் மாடி ஹோம் ஒர்க் ஏண்டா பண்ண கேட்டதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு கத்திரி குத்திட்டான், தெரியுமா உங்களுக்கு அது யாருக்கா தெரியுமா, ஹோம் ஒர்க் ஏன் பண்ண கேட்டதுக்கு ஒரு டீச்சர் கத்திரி குத்திட்டான் ஒரு பையன். இப்படி காலத்தில் இருக்கும்போது ஒரு 40 வருஷம் முன்னாடி தன்னிட்ட படித்த பையன் கிட்ட உன் பாதப்பட்டா போதும் சொல்கிறான்னா, இன்னைக்கு சிவகுமார் நிற்கிறேன்னா அதெல்லாம் அந்த வாத்தியார் பட பிச்சேன், இன்றைக்கி நான் இருக்கிறேன் என்னுடைய வாத்தியார் பட பிச்சேன். நம்ம எல்லாத்தையும் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறோம், நாம் 6ஆம் கிளாஸுக்கு சுந்தராமா டீச்சர் லேட் பிராமணி, 7ஆம் கிளாஸுக்கு சேத்துராமையர் பிராமின் டீச்சர், 8ஆம் கிளாஸுக்கு சந்தசேகர பிராமின் டீச்சர், அத்தனை பேர் பிராமின் டீச்சர். எப்படி 5 பைசா டியூஷன் வாங்க மாட்டாங்க, டியூஷன் பைசா 5 பைசா வாங்க மாட்டாங்க, சோதா முண்டங்களா வேணா போட்டுவீங்களா, திரும்ப மாடு மயக்க போட்டாங்க படிங்கடான்னு கெஞ்சுவாங்க. இன்றைக்கி நம்ம நிற்கிறோன்னா அத்தனையும் அந்த வாத்தியார் போட்ட பிச்சேன்.